ஓபன் யுவர் ஜிமெயில் அக்கௌண்ட் மெயில் ஐடியை மெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ரைட் சைடு டாப்பில் வந்து த்ரீ நைன் டாட்ஸ் வச்சுருக்க ஒரு கூகுள் ஆப்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய கூகுள் ஆப்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இங்கே ஓப்பன் ஆகும். அதில் கூகுள் ட்ரைவ் அப்படின்னு இருக்கும், அந்த ட்ரைவை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் ஜிமெயிலை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கூகுள் ட்ரைவ் இருக்கும், அந்த ட்ரைவை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ட்ரைவை ஓப்பன் பண்ண உடனே இதில் வந்து ப்ளஸ் சிம்பிள் நியூ அப்படி ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கூகுள் டாக்ஸ் கூகுள் இப்போ கூகுள் ஷீட்டு வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அலைன்மெண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போ வந்து கூகுள் டாக்ஸை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். ஆனால் பெட்டர் ரொம்ப ஈஸி வந்து கூகுள் ஷீட், எக்ஸல் ஷீட்டு தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு அலைன்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். கூகுள் டாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும், சரியா? பிளாங்க் கூகுள் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நான் இதில் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் இதில் வெறும் நம்ம கூகுள் ட்ரைவில் போய் நியூ அப்படின்னு கிளிக் பண்ணி ஒரு கூகுள் ஷீட்டை நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன், சரியா? கூகுள் டாக்குமெண்ட் ஷீட்டை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல நான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், நம்ம காலேஜிலிருந்து கொடுத்த அந்த ஃபார்மெட்டை காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட்டு நம்ம டைப் பண்ணக்கூடிய வேண்டிய அவசியம் இல்லை, காலேஜிலிருந்து கொடுத்த அட்டெண்டன்ஸ் ஃபார்மெட்டை ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து அந்த எனக்கு வேர்டு ஃபைலில் கொடுத்துருக்குற அந்த இதை அப்படியே இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பேஸ்ட் பண்ணும்போது சில அலைன்மெண்ட் மாறுது, இந்த வேர்டில் மாறும். இந்த ஒரு தடவை இந்த ஃபார்மெட்டில் நம்ம செட் பண்ணிட்டோம்னா போதும், ஒவ்வொரு தடையும் செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதே இது நம்ம எக்ஸல்லனா அந்த அலைன்மெண்ட் கூட ரொம்ப மாறாது. இப்போ நான் இபிசி 4 CND நேம் ஆஃப் த டீச்சர் தனவதி அண்ட் வாசுகி போட்டிருக்கேன். டேட் டே ஆர்டர் பீரியட் வந்து 5, டைம் அதுவும் நான் போட்டிருக்கேன். இப்போ உங்கள் எல்லாருடைய பெயர், இது வந்து சீரியல் நம்பர், ரோல் நம்பர், உங்களுடைய ரோல் நம்பர் இருக்கும், உங்களுடைய நேம் எல்லாமே இதில் இருக்கும். இந்த சைடில் அட்டண்டன்ஸ் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்கள் யாரெல்லாம் ப்ரெசண்ட்டோ, கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 63 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. இப்போ எந்த இடத்துல இப்போ அழகு சக்தியா அலங்கார அபியா அப்படின்னு சொன்னால், அவங்க இந்த நேம் இங்கே வந்து உங்களுடைய ப்ரெசன்ட் அப்படிங்கிறது நீங்களே இங்கே வந்து உங்களுடைய ப்ரெசன்ட்டை நீங்கள் எழுத போறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் PRESENT இப்படின்னு வந்து எல்லாருமே அட் அ டைம் இங்க இருக்கிற 60 பேருமே ஆன்லைன்ல லைவா வந்து அவங்கவுங்க ப்ரெசண்டா கொடுக்கலாம். இங்க வந்து டிராபிக் ஜாம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஸோ அவங்க வந்த பிறகு முடிச்ச பிறகுதான் நான் வரணும் 1 by 1 அப்படிங்கிற ஆப்ஷனும் கிடையாது. 60 பேருமே உள்ள வரலாம். நாட் ஓன்லி இது 60 பேர் மட்டும் கிடையாது, 100 பேர், 1000 பேர் கூட ஒரே நேரத்தில் உள்ள வந்து சேம் டைம்ல அவங்கவுங்க நேம்க்கு நேராக ப்ரெசன்ட் கொடுக்க போறீங்க. ஆப்சன்டீஸ் வந்து அந்த நேம் மட்டும் பிளாங்கா இருக்கும், சரியா? யார் யார் ப்ரெசண்ட்டாக இருக்கீங்களோ அவங்கவுங்க அவங்களுடைய ப்ரெசண்ட்டை இங்கே கொடுக்க போகிறீங்க. இப்போ என்ன சொல்லலாம், இதுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நான் இந்த கூகுள் வேர்டை கூகுள் டாக்குமெண்ட்ஸை நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வந்து உங்கள் மெயில் ஐடிக்கு இந்த லிங்க்கு, இந்த லிங்க்கை உங்கள் மெயில் ஐடிக்கு நான் ஷேர் பண்ணுவேன். மெயில் ஐடியை எனக்கு ஓப்பன் பண்ணி அதை எடுக்க உங்களுக்கு பாசிபிள் இல்லைன்னா சேட் பாக்ஸில் அந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன், அந்த சேட் பாக்ஸில் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் உள்ளே வரலாம். நான் இதுக்கு நேம் பண்ணியிருந்தேன், நேமிங் கொடுத்துருந்தேன், அட்டரன்ஸ் ஆன் 09/11/2020. என்ன நேமில் நமக்கு அட்டண்டன்ஸ் கொடுக்கணுமோ அந்த நேமில் நம்ம இதை கொடுத்துட்டு என்டர் கொடுத்தா போதும். இந்த கூகுள் டாக்ஸுக்கு நேமிங் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த டாக்குமெண்ட்ஸோடைய லிங்க்கை உங்க அவ்வளோ பேருடைய மெயில் ஐடிக்கு நான் அனுப்புவேன். மெயில் ஐடியில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரலாம். அட் அ டைம் எல்லாருமே இங்கே உள்ளே வரலாம். யாரெல்லாம் இங்கே உள்ளே வந்திருக்கீங்க அப்படிங்கிறது நான் பார்ப்பேன், எனக்கு தெரியும். இன்னொன்று, நான் உங்களுக்கு அந்த மெயில் ஐடியில் ஓப்பன் பண்ண முடியல, சிலர்லாம் எனக்கு மெயில் ஐடி கொடுக்கல, சிலரோடு வரல, ப்ராப்பராக கிடைக்கல, இன்கம்ப்ளீட்டடாக சிலர்லாம் தப்பாக கொடுத்துருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு சேட் பாக்ஸில் லிங்க்கை ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வந்து அதை ஃபில் பண்ணி உள்ளே வந்து உங்கவுங்க பேருக்கு நேராக ப்ரெசண்ட்டை கொடுத்தா போதும். அதில் யார் ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிற பேரும் இங்கே காமிக்கும், அதை நீங்களே லைவாக இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த லிங்க்கை எப்படி ஷேர் பண்ணணும்னா, இங்கே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ரைவேட் டு ஒன்லி மீ அப்படின்னு ஆப்ஷன் முதலே இருக்கும். இப்போ இதை நான் மட்டும்தான் பார்க்க முடியும், உங்களால் எதுவுமே எடிட் பண்ண சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ நான் இதை எப்படி ஷேர் பண்ண, லாக் ஆகிருக்குது. இப்போ நான் எப்படி இதை உங்களுக்கு லிங்க் பண்ணி அனுப்ப போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி கேட்கும். இதில் தான் உங்கள் அவ்வளோ பேருடைய மெயில் ஐடியும் நான் இதில் டைப் பண்ண போகிறேன். இந்த டைப் பண்ணுறது டைப்னா காப்பி பேஸ்ட், ஏற்கனவே எக்ஸல் ஷீட்டில் இருக்குது, அதை காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன். பிஃபோர் தட் நீங்கள் இதை எடிட் பண்ணணும்ல, இப்போ நான் அதை வந்து ப்ரைவேட் என்ன உள்ளது மட்டும்தான், நீங்கள் இதை எடிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து சேஞ்ச் டு எனி ஒன் வித் த லிங்க் அப்படின்னு இருக்கும், அந்த இடத்த கிளிக் பண்ணி
இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனிஒன் வித் தி லிங்க் யாருனாலும் இதை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் வியூ. இது கமெண்டர் அப்படின்னு ஆப்ஷன்னா கமெண்ட் பண்ண மட்டும் முடியும். எடிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. எடிட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இது எடிட்டபிள், இந்த டாக்குமெண்ட் வந்து எடிட்டபிள், நீ உங்களால் உள்ள வந்து எடிட் பண்ண முடியும், என்ன சேஞ்சஸும் இதை பண்ண முடியும். இன்னொன்று மைண்டில் வச்சுக்கோங்க, உங்கள் நேமுக்கு நேராக ப்ரெசன்ட்னு மட்டும் அடிங்க, வேறு எந்த அலைன்மெண்ட்டையும் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ நான் எடிட்டர்னு மாற்றிட்டேன், டன் கிளிக் பண்ணியிருந்தேன். சாரி, அதுக்கு முன்னாலும் காப்பி பண்ணணும்ல, இப்போ ஷேரபிள் லிங்க்காக இருக்குது, இந்த லிங்க்கை வந்து நான் காப்பி பண்ணுறேன். காப்பி லிங்க்னு இருக்குல்ல, அந்த லிங்க்கை காப்பி பண்ணி உங்கள் சேட் பாக்ஸில் நான் போடுறேன். நீங்கள் உள்ள வந்து உங்களுடைய அட்டனன்ஸை நீங்களே போடலாம். உங்கள் மெயிலுக்கு அனுப்புறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயில் ஐடி இதில் நான் ஆல்ரெடி கொஞ்சம் மெயில் ஐடி வச்சிருக்கிறேன். ஓகே, மெயில் ஐடி காப்பி பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் அவ்வளோ பேருடைய மெயில் ஐடியும் இதில் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோ பேருடைய மெயில் ஐடி பேஸ்ட் பண்ணி எடிட்டர்னு ஆப்ஷன் வச்சுருக்கேன். இந்த மெசேஜ் ஃபில் யுவர் அட்டண்டன்ஸ். ஸோ என்ன மெசேஜ் நம்ம கொடுக்கணும்னு கொடுத்துக்கலாம், சென்டு. இப்போ அவ்வளோ பேருடைய மெயில் ஐடிக்கும், நீங்கள் மெயில் ஐடி கொடுத்துருக்குற அவ்வளோ பேருக்குமே இந்த லிங்க் வந்து உங்கள் மெயில் ஐடிக்கு போகும். நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி உள்ளே வரலாம், இல்லைனா சேட் பாக்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி உள்ளே வரலாம். எனக்கு மெயில் சரியாக வரலன்னு சொன்னால் உங்கள் சேட் பாக்ஸில் மெயில் போடுங்க, நான் அதை வந்து பை ஒன் இன்க்ரீஸ் ஆகுது 68, அதில் த்ரீ போனால் 65 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தர். நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்களா, இங்கே இந்த இடத்துல தெரிந்து பாருங்கள் யாரெல்லாம் உள்ளே ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே காமிக்கும். ஸோ உள்ளே வந்து உங்களோட பேருக்கு நேராக நீங்கள் அட்டண்டன்ஸ் போடலாம். இங்கே யாரோ போட்டிருக்காங்க, கோமதி உள்ளே வந்து போட்டுட்டாங்க, அவங்க அட்டண்டன்ஸ் போட்டிருக்காங்க, வெரி குட். கௌசல்யா போடுறாங்க பாருங்க, கௌசல்யா அனானிமஸ் பேங்க், அவங்கவுங்க அட்டண்டன்ஸை அவங்க ஃபில் பண்ணணும். இந்த கீழே இங்கே எடுத்தது பத்மா ஷிஃபா ஃபில் பண்ணுறாங்க, பிரியா, விஜயபிரீதா, வெரி குட். ஸோ அவங்கவுங்களுடைய அட்டண்டன்ஸை நீங்களே உள்ள ஃபில் பண்ணலாம். இங்கே ஒவ்வொருத்தரும் இங்கே ஜாயின் பண்ணுறீங்க, யார் யார் ஃபில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இங்கே காமிக்கும். 69 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா, 69 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒன்னா இன்க்ரீஸ் ஆகுறீங்க. லைவா அந்த அட்டண்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு உடனே லைவா இன்க்ரீஸ் ஆகுறாங்க. பத்மசிற்பா போட்டாச்சு, விஜய் பிரீதா, பிரியா. ஸோ உங்கள் டைம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது சண்முக பிரியா ஃபில் பண்ணியாச்சு, சைனி சர்வீஸ். ஸோ கீழே என்னோட சிக்னேச்சரும் வாசிக்கு மேடம் சிக்னேச்சரும் இருக்குது. ஸோ இப்போ இங்கே இருக்கிற அவ்வளோ பேரும் நீங்கள் உங்களோட அட்டண்டன்ஸை நீங்களே ஃபில் பண்ணலாம். மாரியம்மாள் ஃபில் பண்ணிட்டாங்க, வெரி குட். அவங்க பேரை காமிக்குது பாருங்க, மாரியம்மாள் 117, அவங்க பேரோட காமிக்குது யார் ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதோட காமிக்குது நமக்கு. ராமஜெயம் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, அனானிமஸ். அதாவது பேர் இல்லாமல் சிலர் உள்ளே வந்திருக்காங்க. அனானிமஸ் அப்படிங்கிறது பேரோ அவங்களோட மெயில் ஐடி இல்லாமல் பேர் இல்லாமல் உள்ள ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களாம் அனானிமஸ்ன்னு காமிக்குது. பேரோட வந்தவங்க பேரோடு அவங்களுக்கு காமிக்கும். ஸோ டோட்டல் ஒரு 10 பேர் இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க, 10 பேர் அவங்களோட அட்டண்டன்ஸை ஃபில் பண்ணலாம். இந்த மிஸ்டேக்காக ஃபில் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல எதுவுமே ஈஸி கிடையாது, கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாக தெரியும், டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் இதுதான் ஸ்மார்ட் வே, ஈஸியஸ்ட் வே, ஸ்மார்ட் வே. உங்களையும் நாங்கள் நேரிலேயே பார்க்குறோம், நீங்களே வந்து உங்களுக்கு அட்டண்டன்ஸ் போடுறீங்க அப்படிங்கிறது. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், டைம் டேக் யுவர் டைம், ஓன் டைம், உங்களுடைய கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோங்க. அதனால தான் இந்த டைம் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் ஒரு தடவை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வேயில் தான் நம்ம நிறைய கொலாபரேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. நாட் ஓன்லி திஸ் அட்டண்டன்ஸ், இதே கொலாபரேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஒரு வேர்ட் எக்ஸலில் கொலாபரேட்டிவ் ஒர்க் நம்ம பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இணைந்து நிறைய ஒர்க் இதில் பண்ணலாம் அப்படிங்கிறது. வேர்டு, எக்ஸல், கூகுள் டாக்ஸ், சாரி கூகுள் ஸ்லைடு, ஜாம்போர்டு, இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே டீச்சரும் ஸ்டூடெண்ட்ஸும் இணைந்து ஒரே டைமில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். வெரி குட், அலங்கார அபியா பண்ணியிருக்காங்க, ஆண்டனி ஜெனிஃபர் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு காமிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் கூகுள் டாக்ஸை இன்ஸ்டால் பண்ணுங்கள், பண்ணுன உங்களுக்கு அது வந்து
ஒண்ணுமே இல்ல, அது ஏற்கனவே உங்களுக்கு இருக்கக்கூடியதுதான். நீங்க அது அப்டேஷன் கேக்குமா இருக்கும், நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க போடுங்க, போட்டுடலாம். சரியா, ஜெய் சித்ரா போட்டிருக்காங்க, மைக்கேல் பில்கான்சியா, வேற எது அலைன்மெண்ட்டையும் மாத்திடாது. டவுன்லோட் பண்ணி அலைன்மெண்ட் பண்ணிட்டு அதை காலேஜுக்கு அப்படியே அனுப்பிட்டேன்னா போதும். கூகுள் டாக்ஸ் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, என்ன நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பிரசன்ட் நம்ம ஈஸியா போடலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான், ஒரு வழியை தான் காமிக்கிறேன். இந்த வழி நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நிறைய விஷயங்களை நம்ம பண்ணலாம். யார் யார் வந்து யாருக்கு அவங்க ஃபில் பண்றாங்க பாருங்க. வாசினி போட்டுட்டு டெலிட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வெரி குட், ஒரு 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அட்டன் போட்டிருக்கீங்க, ட்ரை பண்ணியிருக்கீங்க, செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இதில் சக்ஸஸ் இந்த டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும். வெரி குட், இந்த டெமோ இஸ் சக்ஸஸ். ரம்யா பிரசன்ட், வெரி குட். முத்து தாரணி பிரசன்ட் போட்டிருக்காங்க, சண்முகப்பிரியா, ஸ்டெல்லா, வெரி குட், வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். அனுஷ்யா பிரசன்டோட ஒரு எமோஜியை சேர்த்து போட்டிருக்காங்க. முத்து கௌசல்யா, வெரி குட். யமுனா, பிரியதர்ஷினி, நந்தினி, ஜெயஜோதி, ஜஸ்டினா, அனுஷ்யா சொல்லியாச்சு, வளர்மதி, ஸ்டெல்லா, சண்முகப்பிரியா, செலினா, தாரணி, மரிய ராஜப்பிரியா, ஜெரோமி ஃபிலோ, கௌசல்யா, பியூலா, அருள்வாசினி, அமலாபால் ஜோதி, வினோலினி, ஜெயபிரீதா, ஷெர்லி, பிரியா, பத்மசில்பா, மிஸ்டிகா, மஞ்சுளா, சாரி மஞ்சுளா லெஃப்ட், அவங்களுக்குலாம் சாரி லெஃப்ட் ஆப்சன்ட் இருக்கா, கௌசல்யா, ஜே, பிரிஸ்கில்லா, ஐஸ்வர்யா, அம்பிகா, ரோஹிணி, ராமஜெயம், மைக்கேல் பெல்கன்சியா, ஜெய சித்ரா, பிரியங்கா, சைனிதரசா, சைனிதரசா, ஓகே, வெரி குட், செலின் ஏசுவடியால், கௌசல்யா, கோமதி, அண்டோனி ஜெனிஃபர், அண்டோனி அபியா, வெரி குட். நீங்களே கொடுத்துருக்கீங்க, இட்ஸ் அ வெரி கொலாபரேட்டிவ் டூல் அண்ட் டெக்னிக். அப்படின்னா கொலாபரேட்டிவ் டூல்ஸாக இதில் நிறைய இதில் வந்து இப்போ நான் கூகுள் டாக்ஸை பண்ணின மாதிரியே இதில் வந்து என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஷீட்டில் ஒர்க் பண்ணலாம், சேமாக கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணலாம், கூகுள் ஸ்லைடில் ஒர்க் பண்ணலாம், கூகுள் ஃபார்மில் ஒர்க் பண்ணலாம். அதர் தென் மோர் ஆப்ஸ், இந்த ஜாம்போர்டுன்னு ஒன்று பண்ணோம்ல, இந்த ஜாம்போர்டு, இது எல்லாமே இந்த கூகுள் ட்ரைவில், இந்த ட்ரைவ் லிங்கை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், வி வில் ஒர்க் வித் சேம் டைம் சேம் பிளேஸ் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு இது ஒரு டெவலப்மெண்ட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க, லேர்னிங் டெவலப்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி அலைன் பண்ணி காலேஜுக்கு அனுப்பணும். இப்போ நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 70, 70 பேர் வந்துட்டாங்க.